இந்த வீடியோ 2030ல எப்படி ஃப்ரீ ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். ஸோ நார்மலாக இப்போ இருக்க ஃப்ரீ ஃபயர் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நார்மலான ஃப்ரீ ஃபயர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு சாதாரண ஃபன்னு மட்டும்தான். ஸோ யாருமே இதை நிஜம்னு எடுத்துக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். சரி, கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளே ஸ்டோரில் கேம் ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியல. சரி, சர்ச் பண்ணி பார்ப்போம், இருக்கும்னு நம்புவோம். ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணால் வருமா இல்லை வராதா? சரி, சர்ச் பண்ணி பார்ப்போம். என்னாது டேய், கேமு 10,000 ரூபாவா? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க டேய்? கேம் ஒன்லி ப்ளே, கெரேனா மொபைலா? எங்கே கடையிலடா விற்கிது இதெல்லாம் டேய்? கெரேனா மொபைல் பர்ச்சேஸ் லிங்கா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த லிங்கை? ஓ, அந்த மொபைலை வாங்குறதுக்கான லிங்கா இது? எப்படியா கேமை இன்ஸ்டால் பண்ணியாச்சு? உள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். லாகின் பண்ணி உள்ளே போவோம். நம்ம பழைய அக்கௌண்ட்லாம் வருமா வராதான்னு கூட தெரியல. சரி, லாகின் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேஸ்புக் 70 ரூபா, கெஸ்ட்டு 10 ரூபா, மற்றதுக்கெல்லாம் 100 ரூபாவா டே? டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி விடு, லாகின் பண்ணுவோம் ஃபேஸ்புக்லேயே. 70 ரூபா ஆட் ஐடி, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டா? என்னடா ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. சரி, ஆட் பண்ணியாச்சு, உள்ளே போய் லாகின் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. உள்ளே போனவுடனே எப்படி இருக்கும்? ஆடம் ஃபார் 20 ரூபியா? ஆடம் கூட காசு கொடுத்து தான் வாங்கணுமா, இல்லைன்னா கேம் விளாட முடியாதா? ஓ, இதுக்குத்தான் உன் அக்கௌண்ட்லாம் லாகின் பண்ண சொல்லிங்களோ. ஸ்கிப் பண்ணுறதுக்கும் காசா டே? டே, ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 5 ரூபானா? என்னடா பண்ணுறது? ஒவ்வொரு டைமும் 5 ரூபா. ஐயோ, 5 ரூபா ஒவ்வொரு டைமும் 5 ரூபா போச்சுன்னா என்னடா பண்ணுறது? டே, ஸ்கிப் பண்ணுறதுக்கு கூட 5 ரூபாவாடா? எப்பா சாமி போச்சு, இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு 5 ரூபாவா? எப்பா டே, ஒவ்வொன்றுக்கும் 5-5 ரூபா கேட்டிங்கன்னா என்னடா பண்ணுறது? சரி ஓகே, ஏதோ புதுசாக மேட்ச் கீச்சு கொண்டு வந்திருக்காங்களா? ரேங்குடு மேட்ச் 50 ரூபா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்குடு 30 ரூபா, வருமுடா 10 ரூபா, வருமுடா ரீ மாஸ்டரா ஏதோ ஒன்று, அது 10 ரூபாவா? நம்ம கிளாசிக் மேட்சே போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எதுக்கு ரேங்குடு மேட்ச் எல்லாம் போட்டுக்கணும்? சரி, உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு செட் யுவர் கஸ்டம் மேச்சோடி. அப்பா நல்ல மரியாதை தான். ஓகே, நல்ல ஒரு கருத்து தான். போய் கஸ்டம் மேச்சோடியை செட் பண்ணிட்டு வந்துடுவோம், அதுவும் நல்லதுக்கு தான். சரி ஓகே, இதுதான் ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கானுங்க. கஸ்டம் மேச்சோடியை செட் பண்ணிட்டு வர சொல்கிறானுங்க. சரி ஓகே, இதுவும் ஒரு நல்லது தான். உள்ளே போகும்போது கஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னு இதுதான் வராது. சரி, போய் கஸ்டம் மேச்சோடியை செட் பண்ணிட்டு வந்துடுவோம். எப்பா இதாவது ஒழுங்காக சொல்லியிருக்கானுங்களே. கஸ்டம் மேச்சோடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு 100 ரூபாவாடே? இதுக்கு தான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கினீங்களா? ஐயோ, சரி ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட காசா? இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போக்கு இப்போ ஏதாவது உள்ளே போகாத ப்ராப்ளம் ஆகிட்டு போகுது. அப்புறம் உள்ளே போகிறதுக்கும் காசு கேட்டாலும் கேட்பானுங்க இவனுங்க. சரி, உள்ளே போய் பார்ப்போம். இப்போயாவது உள்ளே போதான்னு. உள்ளே போகுமா போகாதா? 100 ரூபா கொடுத்து கஸ்டம்லாம் மாற்றிட்டு வந்திருக்கான். எப்பா கேமுக்குள்ளே போயிடுச்சுரா சாமி, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். 100 ரூபா வேஸ்ட்டாக போயிடுமோன்னு. 100 ரூபா கேமு 10,000 ரூபா கொடுத்து இன்ஸ்டால் பண்ணினே. ஐயோ சாமி, என்னடா டே கேமை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? விட்டா குதிக்கிறதுக்கு ஓடுறதுக்கெலாம் காசு கேட்குறீங்க, கஸ்டம் மேச்சோடி மாற்றுறதுக்கு. எப்படியோ ஃப்ளைட் வந்துருச்சு, பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி, என்னது எவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்கடா? குதிக்கிறதுக்கு 30 ரூபா, பவுண்டே ஹேக் பண்ணுற ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 10 ரூபாவா? ஐயோ, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இவ்வளோ இது பண்ணீங்க, நாங்கள் என்னடா பண்ணுறது? விட்டா பிச்சைக்காரங்களை ஆக்கி விட்டுருவீங்க போல இருக்குதே. குதிக்கலாமா வேணாமா? என்னது குதிக்கலாம், எலிமினேட் பண்ணி விட்ருவீங்களா? ஐயோயோ, இவ்வளோ தூரம் உள்ளே வந்தது வேஸ்ட்டா? குதிக்கலாமே எலிமினேட் பண்ணி விட்ருவீங்களா? என்னடா சொல்கிறீங்க? குதிக்கலாமா வேணாமா? சரி குதிச்சிருவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போச்சு, இது தள்ளுறதுக்கு வேற இதா? சரி, கொடுப்போம். கொடுக்கலாமா வேணாமா? சரி கொடுத்துருவோம், இல்லை எலிமினேட் பண்ணி விட்ருவோமே. சரி, ரூட்டு விரிக்கிறதுக்கு 5 ரூபாவாடாடே? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி டேரெக்டாக பேரண்ட் ரூட்டே விரிச்சிருவோம். சரி, எப்படியோ இவ்வளோ தூரம் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தாச்சு, விளாண்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு மேட்ச் விளாட்றதுக்கே காசெல்லாம் பிடிங்கிடுவாங்க போல இருக்குதே. சரி, எப்படியோ லேண்ட் ஆயாச்சு. லூட் எடுக்கிறதுக்கு காசு கேட்பானுங்களா? எடுத்து பார்ப்போம். எப்பா நல்ல வேலை, இதுக்கெல்லாம் காசு இல்லை. ரைட்டு, உள்ளே போனால் இனிமேல் காசு கிடையாது போல இருக்குது. இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம். எப்பாடி இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை போல இருக்குது. இதில் குதிச்சா காசு கேட்பானுங்களோ? குதிச்சு தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்ட்டு. எதுவும் ஆகலை. சரி, இதுக்கு எதுவும் காசு பிடிக்கல போல இருக்குது. சரி, இங்கே போய் எதாவது வாங்கி பார்ப்போம். இதில் ஏதாவது என்னது இது, போய் எதாவது வாங்குவோம். என்னது யுவர் பேங்க் அக்கௌண்ட் கனெக்டா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இதில் பேங்க் அக்கௌண்ட் கனெக்டாக இருக்குமா? இல்லை எது வாங்கினாலும் பேங்க்கில் தான் காசு போகுமா? எப்பா சாமி, எங்களுக்கெல்லாம் அது வேணாம்ப்பா. எப்பா
என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல போய் லூட் எடுக்கிறது கொடுமாடா காசு. ஐயோ சாமி. சரி என்னதுன்னு பார்ப்போம், விளாண்டு தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. பைக்கு கீக்கு கிடச்சதுன்னா ஜாலியாக ஓட்டலாம். எங்கேயாவது பைக்கு காரு, எப்பா பைக்கு கிடச்சிச்சிடா சொன்ன மாதிரி. அப்படியே சூப்பர் சூப்பர். என்னது வண்டி ஓட்டுறது கூட காசா? உக்காந்துட்டு வரவனுக்கு 5 ரூபாவா? பைக்கே வேணாடா, கொளுத்துறா பைக்கு. டேய் கொளுத்துறா டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்? போங்கடா டேய். பாருங்களா அந்த காலத்துல அன்வான்ட் பைக் பிளாஸ்ட்டு ஃபைனா 1000 ரூபாவா? ஐயோ தேவையில்லாத வண்டியும் வெடிக்க விடக்கூடாதா? புது புது ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்களையா சாமி டேய். என்னடா டேய் புது புது ரூல்ஸாக கொண்டு வந்திருக்கீங்களையா? அங்கே ஏதோ ஒரு கார் நிற்கிது, இந்த காருக்குள்ளே ஏறுறதுக்கும் எப்படி காசு கேட்பானுங்க? சாதாரண வண்டியில் ஏறுறதுக்கே உக்காரனுக்கு 5 ரூபா கேட்குறானுங்க. சரி எப்படியும் நம்மளுக்கு இது வேணாம், எதுக்கு இது தேவையில்லாமல் வெடிக்க வச்சாலும் ப்ராப்ளம் தான். ஓ இதை லூட் அடிக்க வேறு 100 ரூபாவா? என்னடா டேய் ஒன்றுமே எடுக்க முடியாது போல இருக்கேடா டேய். இதெல்லாம் திறக்க வேணாம், எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக திறந்துக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசு தான் போகும், எதுக்கு ரெண்டாவது வம்பு. சரி எதுக்கு இதை திறந்து அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த காசையும் பிடிங்கி விட்ருவானுங்க. இந்த மாரி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்து அதை திறக்கிறதுக்கு 100 ரூபாவாம். சரி சரி ஓடுவோம். என்னடா டேய் யுவார் எலிமினேட் ஆகிடுச்சு. என்னடா எலிமினேட் ஆக்கி விட்டானுங்க? 1 பிளேயர் 5000 ருபி பெய்டு கிவ் பாயா, திஸ் ரீசன் யூ ஆர் எலிமினேட். என்னடா டே பண்ணி வச்சுருக்கீங்க? ஒருத்தன் 5000 ரூபா கொடுத்தானே எலிமினேட் ஆக்கி விட்டிங்களா? காசு கொடுத்தா எலிமினேட் ஆக்கி விட்ருவீங்களா? ஐயோ இந்த கேமே வேணாண்டா சாமி, ஃபஸ்ட்டு இந்த கேமை விட்டு வெளியே போகணுண்டா. யாப்பா இந்த கேமை ஏற்றுனதுக்கு ஐயோ சாமி. என்ன அது ஏதோ பேங்க்கு பேஜ் மாரி வருது. என்ன அது பேங்க்கில் 1 ரூபா கூட இல்லையா? இந்த கேமை ஏற்றி பேங்க்கில் இருக்க எல்லா காசு போனதும் தான் மிச்சம். எப்பா சாமி ஃபஸ்ட்டு இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணணுண்டா. எப்பா டேய் அன்இன்ஸ்டால் பண்ணுறா? எப்பா அன்இன்ஸ்டால் திஸ் கேம் யூ அன்இன்ஸ்டால், 500 ரூபா கட்டணுமா டேய்? கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் காசா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.